க்யூனா என்ன, அதை எப்படி நம்ம அரேஸ்லேயும் லிங்க்டு லிஸ்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஏதாவது புரியல அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த கான்செப்டுக்கு வாங்க. க்யூனா லிட்ரலாக நீங்கள் சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு க்யூவில் போய் நிற்போம்ல, அதோடையே கம்பேர் பண்ணிக்கோங்க. க்யூவில் யார் முதல்ல போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் கவுண்டராக இருந்தாலும் சரி, இல்லை பேங்க்கில் போய் நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கனாலும் சரி, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியில் வருவாங்க அந்த சர்வீஸை முடிச்சுட்டு. ஸோ அதே மாதிரி தான் டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இது என்னன்னு சொல்லுவோன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி இப்போ க்யூவில் போய் நிற்கிறோமோ அதே மாதிரி டேட்டாவை நம்ம க்யூவில் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டேட்டா, இந்த டேட்டாவை ஆட் பண்ணு, இந்த டேட்டாவை ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம க்யூவில் கொடுத்துட்டே இருப்போம். டேட்டாவை வெளியில் எடு அப்படின்னு சொன்னோன்னா அது எந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கணும், ஃபஸ்ட்டு எந்த டேட்டாவை உள்ளே அனுப்பிச்சோமோ அதை தான் அது வெளியில் எடுக்கணும். மறுபடியும் எடுனா அதுக்கடுத்து எது உள்ளே போச்சோ அது தான் வெளியில் வரணும். ஸ்டாக்ஸில் என்ன பண்ணும், எது ரீசண்டாக உள்ளே போச்சோ அது தான் வெளியில் வந்துச்சு இல்லையா. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக எது முதல் முதல்ல உள்ளே போச்சோ அது தான் வெளியில் வரணும். இப்போது க்யூவில் உள்ள டேட்டாவை ஆட் பண்ணு அப்படின்றத நம்ம என்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். என்க்யூ ஃபைவ் அப்படின்னா ஃபைவை க்யூவில் ஆட் பண்ணிவிடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைவை நம்ம க்யூவில் ஆட் பண்ணிடணும். என்க்யூ எயிட் அப்படின்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் எயிட்டை ஆட் பண்ணிடணும். அடுத்தது என்க்யூ ஒன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் ஒன்னை ஆட் பண்ணிடணும். எப்படி டேட்டாவை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்யூ அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். டிக்யூ அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபைவை டிக்யூ பண்ணி நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபைவ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, எப்போவுமே ஃபஸ்ட்டு எது உள்ளே போச்சோ அதுதான் முதல்ல வெளியில் வரணும். ஸோ ஃபைவை தான் எடுத்து நம்ம அனுப்பிச்சி விடணும். மறுபடியும் டிக்யூன்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு எயிட் தானே ஃபஸ்ட்டு இருக்குது, ஸோ அதனால் அந்த எயிட்டை எடுத்து நம்ம அனுப்பிச்சி விடணும். பேர் தாங்க என்க்யூ டிக்யூ அப்படின்னு சொல்கிறோம். லிங்க் லிஸ்ட்லலாம் இன்சர்ட் டெலிட்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தோமா, அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் என்ன சொன்னோம், இன்சர்ட்டுக்கு பதிலாக புஷ், டெலிட்டுக்கு பதிலாக பாப். இந்த இடத்துல இன்சர்ட்டுக்கு பதிலாக என்க்யூ, டெலிட்டுக்கு பதிலாக டிக்யூ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை இப்போ ரெடி பண்ணணும். அவங்க என்க்யூன்னு சொல்லி நம்பரை கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணணும், டிக்யூன்னு சொல்லி நம்பரை கேட்டாங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு எது ஆட் ஆச்சோ அதை வெளியில் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ண போகிறோம். அரேஸை வச்சும் ரெடி பண்ண முடியும், லிங்க் லிஸ்ட்டை வச்சும் பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம பிரிண்டரில் பிரிண்ட் பிரிண்ட் பிரிண்ட்டுன்னு வரிசையாக நிறைய டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். பட் அது என்ன ஆகும், ஒரு க்யூவில் தான் போய் ஆட் ஆகும். முதல்ல எதை நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னோமோ அது தானே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகி வெளியில் வரணும். ஸோ அதனால் க்யூ வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் பிரிண்டர்ஸ்லலாம். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், அப்புறம் சிபியு ஸ்கெட்யூலிங்லலாம் எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்குன்னா ஒரு ஒரு டாஸ்க்காக போய் சிபியூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் இல்லையா. ஸோ டாஸ்க் ஸ்கெட்யூலர்லாம் ஒரு க்யூவில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும், நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ் டாஸ்க் எல்லாத்தையும். ஸோ தட் ஒன்று ஒன்றுத்துக்காக வரிசையாக டேர்ன் கிடைக்கும், அதனால் க்யூவில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டில் கூட பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபரில் யூஸ் ஆகும், ஏன்னா நிறைய டேட்டாவை நம்ம அனுப்பணுன்ட்டு சென்ட் பண்ணுறப்போ முதல்ல எது நம்ம சென்ட் பண்ண சொன்னோமோ அதுதான் ஃபஸ்ட்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர்லலாம் நம்ம அனுப்ப சொல்கிற எல்லா டேட்டாவும் போய் ஒரு க்யூவில் ஆட் ஆகிட்டு வரிசையாக அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். சென்டிங் மெயில்ஸும் அதே மாதிரி தான். மெயிலெலாம் இப்போ நம்ம நிறைய அனுப்புகிறோம் அப்படின்றப்போ அவுட் பாக்ஸ்லலாம் போய் பார்த்திங்கன்னா அது ஒரு க்யூவில் தான் ஆட் ஆகிருக்கும். இதோட வேரியேஷன்ஸ்லாமும் இருக்குது. சாதா க்யூ இல்லாமல் ப்ரையாரிட்டி க்யூ கூட நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ப்ரையாரிட்டி க்யூவில் எப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா எது உள்ளே போச்சோ அதுதான் வெளியில் வரும்னு கிடையாது. ஒரு ஒரு டேட்டாக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். இந்த டேட்டாக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இதுக்கெலாம் செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரும் அசோசியேட் ஆகி இருக்கும் ஒரு டேட்டாவோட. ஸோ வெளியில் எடுன்னு சொல்கிறப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு க்யூவை எப்படி அரேஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்யூவை அரேஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே தேவை இல்லையா. அரே ஆஃப் சம் சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் 13 டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரே ரெடியாக இருக்குது. இப்போது என்க்யூ ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபைவை தூக்கி இந்த முதல் பொசிஷனில் ஆட் பண்ணணும். அரே இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போய் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 7 ஆட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8 ஆட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா
கரெக்டாக இந்த இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம போய் ஆட் பண்ண முடியும். அதாவது இது வரைக்கும் மொத்தம் எவ்வளோ ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு பாயிண்டர் மாதிரி யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு எந்த எலிமெண்ட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக ரியர் அப்படின்ற ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃப்ரண்ட் அப்படின்ற பாயிண்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பாயிண்டர் எதுக்குன்னா, டிக்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தானே எடுத்து கொடுக்கணும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அரேல ஃப்ரண்ட்டுன்றது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி ரியர் அப்படின்றது இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ என்கியூன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரியர் ஆல்ரெடி லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கா, ஸோ ரியரை ஒன்று ஆட் பண்ணிட்டா இந்த பொசிஷனுக்கு வந்துடும், அப்போது நம்ம அதில் போயிட்டு சிக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ டிக்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்கணும் இல்லையா. ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துடலாம், இந்த 8 அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டை நம்ம இங்கே பாயிண்ட் பண்ண வச்சிடணும். ஏன்னா 8 நம்ம இதுக்கு மேலே எடுத்து கொடுக்கக்கூடாது, 8 நமக்கு தேவையில்லை. மறுபடியும் இன்னொரு தடவை டிக்யூன்னு கேட்டாங்கன்னா 7 எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டை அதுக்கடுத்த பொசிஷனுக்கு நம்ம மாற்றி விட்டுருவோம். இதே மாதிரி ரியர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் டிக்யூ பண்ண சொன்னாங்கன்னா. ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க, அரேவை நம்ம மொத்தமாக ஃபில் பண்ணிட்டோம், இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்பர்ஸை ஃபில் பண்ணியாச்சு. ரியர் வந்து பின்னாடி லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துச்சு, ஃப்ரண்ட் இன்னும் முன்னாடியே தான் இருக்குது. இப்போது வரிசையாக டிக்யூ பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிக்யூ பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டும் இங்கே நகுந்து வந்துடும் இல்லையா, ஒன்றொன்னா டிக்யூ பண்ண அது நகுந்து வரும். ஸோ இந்த இடம் வரைக்கும் அது நகுந்து வந்துருச்சு, இருக்கிறது இப்போ ஒரே ஒரு எலமெண்ட்டு தான். பட் இதுக்கப்புறம் நம்மளால் என்க்யூ பண்ண முடியுமா, கடைசிக்கு வந்துட்டோம் இல்லையா, மறுபடியும் ஃப்ரெண்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப குழப்பிடும், அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு மேலே இடம் இல்லை அப்படின்னு நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அரையில் முன்னாடி நிறைய இடம் இருக்குது, இந்த எல்லா ஸ்பாட்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த அரேஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து சரியான தலைவலி, கியூவை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று தேவையே இல்லை, ரியர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஆட் பண்ண சொன்னாங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணிட்டே போயிடலாம். வெளியில் எடுன்னு சொன்னாங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கிறது தான் எப்படி நம்ம வெளியில் எடுக்க போகிறோம், அதாவது பொசிஷன் 0 அரே ஆஃப் 0 இருக்கிறத வெளியில் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அரேல இடம் இருந்ததுன்னா நம்ம வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லாம் நகுந்து முன்னாடி வந்துடுது, பின்னாடி வந்து இந்த ரேரில் கரெக்டாக அது இடம் இருந்துச்சுன்னா நம்மளை இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ண போகுது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்கியூ அப்படின்றப்போ ரியரை இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுடலாம், அதில் பிரச்சனை இல்லை, பின்னாடி ஆட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் டிக்யூன்னு கேட்குறப்போ நம்ம 0th இண்டெக்ஸில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இப்போது 1000 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு தடவை டிக்யூ பண்ணும்போதும் 1000 எலமெண்ட்ஸையும் ஷிஃப்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்லோ ஆகிடும் இல்லையா. நம்ம சாதாரணமாக சின்ன அரேக்கு மட்டும் யோசிக்கக்கூடாது, ஒரு பெரிய டேட்டா ஸ்ட்ரக்சராக நம்ம பில்ட் பண்ணுறப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டிக்யூக்கும் நீங்கள் அத்தனையும் ஷிஃப்ட் பண்ணணுன்றப்போ ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியன்ட் இல்லையா. டிக்யூ ஆப்ரேஷன் ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிடும், என்கியூ ஓ ஆஃப் 1 தான் இருக்கும், ஒரே ஸ்டெப்பில் டக்குன்னு போய் பின்னாடி இன்சர்ட் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் டிக்யூ பண்ணணுன்றப்போ எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும், ஏன்னா ஷிஃப்ட் பண்ணாதான் நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை டிக்யூ பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா அப்போ நம்ம ஓஃப் 1லேயே முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, அதாவது டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம், ஷிஃப்டிங் வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன ஆகுது, எக்கச்சக்கமாக முன்னாடி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொத்தம் 1000 தான் அரே கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், 1000 நம்ம ஃபில் பண்ணிட்டோம், மறுபடியும் 1000 டிக்யூவும் பண்ணியாச்சு, அரே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சா, ஆனாலும் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பாயிண்டர்ஸ்லாம் பின்னாடி போய் நின்றுட்டுருக்கும், நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போது சப்போஸ் 1000 டிக்யூ பண்ணாமல்
ஒரு 998 மட்டும் டிக்யூ பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு மட்டும் கியூலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாத காம்ப்ளிகேட் ஆகும், பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வர முடியும், இல்லைனா பாயிண்ட் அஸ் ரீஅசைன்லாம் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இல்லையா, ஏன்னா ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், எது கடைசியாக உள்ளே போச்சோ அதை தான் வெளியில் எடுத்து கொடுக்கணும், அதனால் டக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டோம். இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு டைரெக்ஷனில் உள்ளே வருது, இன்னொரு டைரெக்ஷனில் வெளியில் போகுது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒன்றா ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லை ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி டிக்யூ பண்ணுறதுக்கு எக்கச்சக்க டைம் ஆகும், ஏன்னா ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம இப்போது கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அரேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் C++. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று டிஃபைன் பண்ணிக்க போகிறேன், ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்னு. இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே நான் அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன், அரே ஆஃப் சைஸ் 30 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் சைஸ் 30 கொடுக்கறத விட இந்த இடத்துல நம்ம சைஸை டிஃபைன் பண்ணிடலாம், ஹேஷ் டிஃபைன் மேக்ஸ் சைஸ் 30 அப்படின்னு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிட்டோன்னா அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 30 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் 30 நம்பராக ஹார்ட்கோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மேக்ஸ் சைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கியூனா நமக்கு இப்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் தேவைப்பட போகுது இல்லையா, அது ரெண்டுத்தையும் நான் இதுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். மெயின்குள்ளார நான் எவ்வளோ கியூ வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு இப்போது ஒரு வேரியபிள் ஒரு பாயிண்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார் கியூ அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் கியூ அப்படின்ற ஒரு மெத்தடை இனிமேல் தான் நான் எழுத போகிறேன். ஃபங்க்ஷனை க்ரியேட் கியூன்னு கால் பண்ணனா அது ஒரு கியூவை அலக்கேட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கியூவோட பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணணும், அதை நான் இங்கே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எவ்வளோ கியூ வேணாலும் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், Q2, Q3 அப்படின்னு வேணால் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கியூஸ் க்ரியேட் ஆகணும், ஆகிட்டு அதுக்கான பாயிண்டர்ஸ் திரும்ப வரணும், அதை நம்ம பாயிண்டரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எழுதிடலாம், க்ரியேட் கியூ அப்படின்றது தான் அந்த மெத்தடோட பேர். இந்த மெத்தட் பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் ஸ்ட்ரக்ட் கியூக்கான ஒரு பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் டைப் கொடுத்துடலாம். உள்ளே நம்ம டைனமிக்காக அலோகேட் பண்ண போகிறோம், மேலாக் ஆஃப் எவ்வளோ அளவுக்கு ஸ்பேஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்ட் கியூ அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, அது அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு வாய்ட் பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அதை ஸ்ட்ரக்ட் கியூ பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்ட் கியூ பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலாக் யூஸ் பண்ணி டைனமிக்காக ஒரு கியூவை அலோகேட் பண்ணுறோம், சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்னு கொடுக்குறோம்ல, ஸோ அது கொடுக்குற அந்த பாயிண்டரை வாங்கி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கியூக்குள்ளார ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பியோட ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1, அதே மாதிரி பியோட ரியர் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த பாயிண்டரை தான் நம்ம இப்போது ரிட்டர்ன் பண்ணி விட போகிறோம், அதை தான் இந்த இடத்துல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா சைமல்டேனியஸாக நிறையா கியூ நம்மளால் சப்போர்ட் பண்ண முடிகிற மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கணும், ஒரே ஒரு கியூவை மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அட் ஆல் எஃபிஷியன்ட், அது பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ எவ்வளோ கியூ வேணாலும் க்ரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம கோட் எழுதணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்கியூ ஆஃப் இந்த கியூவில் எனக்கு 5 ஆட் பண்ணிடு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இதே மாதிரி நான் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது என்கியூ ஆஃப் இந்த கியூவில் 3 ஆட் பண்ணிடு, அதே மாதிரி இந்த கியூவில் 4 ஆட் பண்ணிடு அப்படின்னு கொடுக்கலாம். அதை தவிர Q2 1 ஆட் பண்ணிவிடு அந்த மாதிரி கூட என்னால் கொடுக்க முடியும், புரியுதுங்களா. ஸோ எந்த கியூவில் என்ன நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம், அந்த கியூவோட பாயிண்டரை பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கியூவில் இந்த வேல்யூவை அதை ஆட் பண்ணி விடணும். என்கியூ அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரக்ட் பாயிண்டரையே வாங்கிக்க போகுது, ஸ்ட்ரக்ட் கியூக்கான ஒரு பாயிண்டர் கியூ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று வரப்போகுது, இன்டீஜர் வேல்யூ வரப்போகுது, அதை தான் நம்ம என்க்யூ பண்ண போகிறோம். இது எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி 5, 7 அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குன்னா, ரியர் வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம், இந்த 7 பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளை இன்னொரு வேல்யூ கொடுத்து அதை புஷ் பண்ண சொல்கிறாங்க, என்க்யூ பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரியரை முதல்ல ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் அது இந்த இடத்த பாயிண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ ரியர் ப்ளஸ் 1 பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பொசிஷனில் போயிட்டு அவங்க கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இப்போ சப்போஸ் 3 அனுப்புகிறாங்கன்னா அது இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். வெறும ரியர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இந்த க்யூவோட ரியர். ஏன்னா நம்ம நிறைய க்யூஸை சைமல்டேனியஸாக மெயின்டைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் எந்த க்யூவில் இன்சர்ட் பண்ணணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த க்யூவோட ரியரை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும், ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த க்யூவோட அரேயில் போயிட்டு இந்த ரியர் அப்படின்ற பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். அகெயின் அந்த க்யூவோட ரியர்னு சொல்லணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்யூ அண்ட் ஆரோ மார்க் சேர்த்து சேர்த்து நம்ம கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம எழுதினதில் அந்த மாதிரி கொடுக்கல, நம்ம கடைசியாக ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சைமல்டேனியஸாக ஹேண்டில் ஆகிற மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு தடவையும் இந்த க்யூவோட ரியர், இந்த க்யூவோட அரே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணிடலாம். இதை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறதுக்கு பதிலாக இங்கேயே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த க்யூவோட ரியரை ஃபஸ்ட்டு அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறமா அந்த இண்டெக்ஸில் போய் தான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். எப்போவுமே இன்சர்ட் பண்ணும்போது அரேஸ்லலாம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை அத்தனை எலிமெண்ட்டும் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதுக்கு மேலே போய் என்க்யூ பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம், க்யூவோட ரியர் ஈக்குவல் டு மேக்ஸ் சைஸானு செக் பண்ணிக்கலாம். மேக்ஸ் சைஸ் மைனஸ் 1 செக் பண்ணணும். ஏன்னா 0 to max size -1 வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆல்ரெடி ரியர் அந்த மேக்ஸ் சைஸ் மைனஸ் 1 வரைக்கும் நகுந்து வந்துருச்சுனாலே நம்ம அத்தனையும் ஸ்டோர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். க்யூ இஸ் ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகி போயிடலாம். ஏன்னா இப்போ அவங்க கேட்குற வேல்யூவை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணும்போது, அதாவது என்க்யூ பண்ணும்போது நம்ம ரியரை மட்டும் மாற்றினா போதும், ஃப்ரண்ட்டை மாற்றணுன்ற அவசியமே கிடையாது, ஓகேங்களா. பட் ஆரம்பத்தில் ஃப்ரண்ட்டை நம்ம மைனஸ் 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ முதல் முதல்ல போய் ஒரு நம்பர் இன்சர்ட் ஆகுதுன்றப்போ ஃப்ரண்ட்டு மைனஸ் 1லேயே வச்சுருந்தா அது சரி கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போய் இன்சர்ட் ஆகுதுன்றப்போ இந்த ஃப்ரண்ட்டை கரெக்டாக நம்ம 0 அப்படின்னு மாற்றி விடணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் இந்த க்யூவோட ஃப்ரண்ட் என்னன்னு செக் பண்ணேன், ஒருவேளை அது மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம முதல் முதல்ல க்யூவில் போய் இன்சர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் க்யூவோட ஃப்ரண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்காக கொடுக்குறோன்றத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாக என்க்யூ பண்ணும்போது ஃப்ரண்ட்டை கை வைக்க வேண்டியதே இல்லை, பின்னாடி தானே இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை தான். பட் முதல் முதல்ல இன்சர்ட் பண்ணுறோன்றப்ப மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டை கரெக்டாக 0 அப்படின்னு ஆக்கி விடணும் இல்லையா. அதுக்கப்புறம் அது தேவையில்லை, ஃப்ரண்ட்டை கை வைக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு டிக்யூவில் நம்ம ஃப்ரண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம் டிக்யூ பண்ணும்போது. என்க்யூ பண்ணும்போது ரியரை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டால் போதும். இந்த இடத்துல பேரான்தசிஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்காமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டிக்யூ எழுதிடலாம். இந்த மாதிரி டிக்யூ அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து திருப்பி அனுப்பிச்சி விடணும் இல்லையா. ஸோ இதை நம்ம ஒரு பிரிண்ட் எஃப்குள்ளார கொடுத்துடலாம். பிரிண்ட் எஃப் டிக்யூடு பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுக்குறேன். டிக்யூ பண்ணும்போதும் எந்த க்யூலேருந்து டிக்யூ பண்ணணுன்றதை கொடுக்கணும் இல்லையா. நிறையா க்யூ மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோன்றதுனால இந்த க்யூவில் எனக்கு நீ டிக்யூ பண்ணிவிடு அப்படின்னு ஒரு பாயிண்டரை அனுப்புகிறோம் நம்ம. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போது டிக்யூ, இதுக்கும் ஒரு பாயிண்டர் வரப்போகுது, ஸ்ட்ரக்ட் க்யூக்கான ஒரு பாயிண்டர் ஒன்று வரப்போகுது. அந்த க்யூலேருந்து தான் நம்ம டிக்யூ பண்ணி வேல்யூவை அனுப்பிச்சி விடணும். டிக்யூ பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதான். அரே ஆஃப் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுடலாம், ரொம்ப சிம்பிள் தான். பட் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம அதை அடுத்த பொசிஷனுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருணும் ஃப்ரண்ட்டை. ஸோ ஃப்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடலாம், சிம்பிளாக ஒரே லைனில் முடிஞ்சிடும். ரிட்டர்ன் இந்த க்யூவோட
அரேயில் இருக்கிற இந்த க்யூவோட ஃப்ரண்ட் எலமெண்ட் எதுவோ ஃப்ரண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை அனுப்பிச்சு விடுறோம். உடனே ஃப்ரண்ட்டையும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு டைம் கரெக்டாக டிக்யூ பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை. எப்போவுமே அரேஸ்லலாம் டெலிட் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ணணும், டிக்யூ பண்ணும்போது டெலிட் தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, க்யூ எம்டியான்னு செக் பண்ணணும். எம்டியாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளால் டிக்யூ பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா. எப்படி நமக்கு எம்டின்னு தெரியும், ஃப்ரண்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாகவே இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த சினாரியோவில் க்யூ இஸ் எம்டி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் க்யூ இஸ் எம்டி அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம எதையாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால ரிட்டர்ன் இன்ட் மின் அப்படின்னு கொடுத்துட்றேன் நான். நான் லிமிட்ஸ் டாட் ஹெச்சை ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்டீஜரோட மினிமம் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை நான் பில் பண்ணுறேன். க்யூ இஸ் அன்டிக்ளேர்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸ்மால் க்யூ கொடுத்துட்டேன் கேபிட்டல் க்யூக்கு பதிலாக. இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ரியர் இஸ் அன்டிஃபைண்டுன்னு வருது. ஓகே, ஸோ ஓகே, இந்த இடத்துல ஆரோ மார்க் சரியாக கொடுக்கல. எகெயின் ரன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அன்டிக்ளேர்டுன்னு வருது. ஓகே, க்யூவோட ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துலையும். ஃபைன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் ஆகிட்டு டிக்யூடு ஃபைவ் அப்படின்னு வருது. இந்த இடத்துல நம்ம ஃபைவை தான் ஃபஸ்ட்டு என்க்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதுதான் டிக்யூ ஆகி வருது. ஸோ கரெக்டு தான். இந்த க்யூ இஸ் எம்டிக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சினாரியோ ஒன்று இருக்குது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணவே இல்லை. க்யூ இஸ் எம்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மூணு எலமெண்ட்டை புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியர் இங்கே இருக்குமா, ஃப்ரண்ட் இங்கே இருக்கா, ஓகேங்களா. மறுபடியும் மூணுத்தையுமே டிக்யூ பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே வரும், அதுக்கப்புறம் நகுந்து இங்கே போயிடும். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் இங்கே இருக்கும், ரியர் இங்கே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, மூணு எலமெண்ட்டை என்க்யூ பண்ணிட்டு மூணுத்தையுமே வெளியில் எடுத்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக அரேயில் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அரே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து பின்னாடி இருக்கும் ஓகேங்களா. ரியருக்கு பின்னாடி இருக்கும் ஃப்ரண்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, என்க்யூ பண்ண அத்தனையும் டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ போயிட்டு நம்மளால் டிக்யூ பண்ண முடியாது ஓகேங்களா. அப்பையும் க்யூ இஸ் எம்டி அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஃப்ரண்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுனா இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ தான் ஃப்ரண்ட் இங்கே இருக்கும், அப்போ க்யூ இஸ் எம்டின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது ஓகே தான். பட் அதை தவிர இன்னொரு சினாரியோலையும் க்யூ எம்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது என்ன சினாரியோனா, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எலமெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அத்தனையும் டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போது ரியர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கும், அதையும் தாண்டி போயிடும் இந்த ஃப்ரண்ட் அப்படின்றது. அந்த மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, க்யூ இஸ் எம்டின்னு தான் அர்த்தம். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஆர் இந்த க்யூவோட ஃப்ரண்ட்டை கிரேட்டர் தேன் க்யூவோட ரியராக ஆயிடுச்சுன்னா, அப்போது ஃப்ரண்ட்டு தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். ரியரை தாண்டி போயிடுச்சு. அது எப்போ நடக்கும், எல்லாத்தையும் டிக்யூ பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கும். இப்போ சப்போஸ் கடைசியாக ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் க்யூவில் இருக்குது அப்படின்னா கூட, ஃப்ரண்ட்டும் இங்கேயே இருக்கும், ரியரும் இங்கேயே இருக்கும். டிக்யூ பண்ண சொன்னால் இதை எடுத்து டிக்யூ பண்ணிடலாம் ஓகேங்களா. பட் இதையும் டிக்யூ பண்ணியாயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் நகுந்து அடுத்த பொசிஷனுக்கே போயிடும் இல்லையா. அப்போது ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரியர் அப்படின்ற அந்த சினாரியோவில் கண்டிப்பாக க்யூ இஸ் எம்டி அப்படின்னு தான் அர்த்தம். வேணும்னா இஸ் எம்டின்ற மெத்தட் கூட நம்ம எழுதிடலாம். இந்த மெத்தடில் இதே கூட காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். இன் ரிட்டர்ன் ஒன்னுன்னு கொடுத்துடலாம். எம்டியான்னு கேட்குறாங்க, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே எம்டின்னு தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுத்துடலாம். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா கூட ரிட்டர்ன் ஒன் பண்ணிடுறோம். ஆமாம், க்யூ எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கண்டிஷன் எதுவுமே ட்ரூ இல்லைன்னா இங்கே வரும்ல. ஸோ அதனால் அந்த சினாரியோவில் நம்ம ஃபால்ஸ் அப்படின்றதுக்காக ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த டிக்யூவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பீக் மெத்தட் கூட நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா எலமெண்ட் அட் ஃப்ரண்ட் என்ன அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. டிக்யூ பண்ண சொல்லலை, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லுன்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஜஸ்ட்டு அனுப்பிச்சு மட்டும் விட்டால் போதும், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோன்னா டிக்யூ பண்ண மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த எலமெண்ட் எடுத்து அனுப்பிச்சி விடுறோம். இந்த சினாரியோவையும் செக் பண்ணிக்கிறோம். எம்டினா எம்டின்னு பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்காக.
அதே கோடை நான் மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி வேறு ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்யூ யூசிங் அரேஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஃப்ரண்ட்டை நகர்த்தி நகர்த்தி எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரண்ட் அங்கேயே இருக்கட்டும், அதை எதுவும் மாற்ற தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒரு தடவையும் டிக்யூ பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த 3DQ பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பின்னாடி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இப்போது டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது, ஆனால் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின கோடில் என்னாகும், ஃப்ரண்ட் நகர்ந்து நகர்ந்து பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும், அப்புறம் முன்னாடி இருக்கிற பொசிஷன்லாம் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட் பண்ணுறோம் அந்த மெத்தடில். ஸோ அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ன்ற வேரியபிளே ஆக்சுவலாக தேவையில்லை, எடுத்துடலாம். இங்கே இதை இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. இதுவும் தேவையில்லை, இந்த லைனையும் எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம டிக்யூ பண்ணும்போது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் எடுத்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. க்யூ ஆஃப் அரேயில் இருக்கிற க்யூ ஆஃப் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக ஜீரோவில் இருக்கிறத நம்ம எடுத்து கொடுத்துடலாம், ஓகே. அனுப்பிச்சு விடுறதுக்கு முன்னாடி, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் நம்ம ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில். கடைசியாக இந்த டெம்ப்ரரி வேரியபிளை நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுடலாம், ஓகேங்களா. நடுவில் இந்த ஷிஃப்டிங் வேலையை இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ரியர் இங்கே இருக்கும், ஃப்ரண்ட்டுன்றது எப்போவுமே ஜீரோ தான். இப்போது நம்ம அதுக்கு வேரியபிளே வைக்கல, ஏன்னா எப்போ கேட்டாலும் இந்த ஜீரோ இண்டெக்ஸில் இருக்கிறத தான் நம்ம எடுத்து அனுப்பிச்சு விட போகிறோம். 5 அப்படின்றத டிக்யூ பண்ணி அனுப்பிச்சிடலாம், பட் அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடணும் இல்லையா. ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா அரேவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும், 8, 7, 1 அப்படின்னு ஆயிடும். இப்போ மறுபடியும் டிக்யூ பண்ண சொன்னாங்கன்னா, இந்த ஜீரோத் பொசிஷனில் இருக்கிறதையே திருப்பி அனுப்பிச்சு விட்டுடலாம், 8 அப்படின்றத அனுப்பிச்சு விட்டுடலாம். எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. இன்ட் ஐ அப்படின்னு ஒரு லூப் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோத் பொசிஷனுக்கு வரணும் இல்லையா. ஸோ அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியர் வரைக்கும் நம்ம இதை செய்யணும், ஏன்னா அந்த ரியர் எங்கே இருக்கோ அதையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா. ஐ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே நம்ம எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னா, அரே ஆஃப் 1ல இருக்கிறது 0க்கு வரணும் இல்லையா. அப்போது இன் ஜென்ரல் அரே ஆஃப் ஐ மைனஸ் 1க்கு வரணும், அரே ஆஃப் ஐயில் இருக்கிறது அரே ஆஃப் ஐ மைனஸ் 1க்கு தானே வரணும். அப்போ தான் 1 0க்கு வரும், 2 1க்கு வரும். ஸோ ரியரில் இருக்கிறது ரியர் மைனஸ் 1க்கு வரும். இந்த எல்லாத்துலேயுமே நம்ம இந்த க்யூ அப்படின்ற ஆரோ மார்க் கொடுக்கணும். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக ரியரே ஒன்று குறைச்சி விட்டுணும், ஏன்னா ரியர் இங்கே இருக்கிறது இப்போ ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா. 4th இண்டெக்ஸில் இருந்துச்சு ரியர், சாரி 3rd இண்டெக்ஸில் இருந்துச்சு ரியர், 0, 1, 2, 3 ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது 2nd இண்டெக்ஸ்க்கு வந்துடும்ல, முன்னாடி நகர்ந்து வந்துடுதுல்ல. ஸோ அதனால் நம்ம இந்த லூப் முடிஞ்ச உடனே ரியரையே குறைச்சி விட்டுணும், கியூவோட ரியர் மைனஸ் மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் அது கரெக்டான எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். பட் இதில் இன்னொரு ஒரு சின்ன சினாரியோ அடி வாங்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆகுனா, இப்போது இருக்கிறதே ஒரு எலமெண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன், இருக்கிறதே மொத்தம் ஒரு எலமெண்ட்டு தான், 5 எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது ரியர் 0ல இருக்கும். ஸோ 0ல இருக்கிறத நம்ம டெம்ப்ரரியில் ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் இந்த லூப்குள்ளேயே போகாது, ஏன்னா நம்ம i=1லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், ரியரே 0னு இருக்குது. ஸோ கண்டிஷன் எடுத்த உடனே ஃபெயில் ஆயிரும், லூப்குள்ளே போகாது, ஷிஃப்டெல்லாம் பண்ணாது. சரி, ஷிஃப்டெல்லாம் பண்ண தேவையில்லை, பட் இந்த ரியரை நம்ம குறைச்சி விடணும், ஓகே. வெளியில் வந்து குறைச்சி விட்டுறோம்ல, ஸோ ரியர் -1னு ஆகிடும், கரெக்டாக தான் ஒர்க் ஆகும் அந்த சினாரியோலையும். ஆக மொத்தம் ரியர் -1னு இருந்துச்சுன்னா க்யூ எம்டின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், எடுத்த உடனே செக் பண்ணிடலாம். இஃப் இந்த க்யூவோட ரியர் -1னு இருந்துச்சுன்னா க்யூ இஸ் எம்டின்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம க்யூ இஸ் எம்டி அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், செக் பண்ணிடலாம். இந்த மெத்தட்ஸையும் நம்ம மாற்றி விட்டுடலாம். இந்த மெத்தடில் எம்டிக்கு நம்ம இந்த செக் பண்ணணும். ஸோ எம்டினா ரியர் -1னா தான் எம்டி. ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணிடலாம். க்யூவோட ஃப்ரண்ட்டுன்னெலாம் சொல்ல தேவையில்லை, டேரெக்டாக 0ல இருக்கிறத
நம்ம அனுப்பிச்சு விட்டால் போதும். அதே மாதிரி தான் இங்கேயும் எம்டிக்கு நம்ம ரிட்டர்ன் ஒன் கொடுத்துடுறேன். இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணால் போதும். சாரி, இஸ் எம்டிக்கு இந்த இடத்துல நான் கியூ அப்படின்ற இன்ஃபர்மேஷனே வாங்கலை. இதுக்கு முன்னாடி எழுதினப்போ கூட வாங்கலன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கியூவோட இன்ஃபர்மேஷன் வாங்கினாதான் அந்த கியூ எம்டியாக நம்மளால் செக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எழுதின ப்ரோக்ராம்லேயும் இந்த எஸ்எம்டிக்கு பேராமீட்டர் வாங்கவே இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஷிஃப்ட் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம மொத்தம் மூணு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது அத்தனையும் டிக்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்யூ பண்ணோன்னா கரெக்டாக எம்டின்னு வருதான்றதை செக் பண்ணணும். அப்புறம் ஃபுல்லாக எம்டி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்கியூ டிக்யூ பண்ணாலும் ஒர்க் ஆகுதா? இந்த மாதிரி எல்லா சினாரியோவையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட், இதே கியூவை எப்படி லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கியூ பண்ண சொல்கிறாங்க, கியூவில் ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். டிக்யூ பண்ணணும்னா ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ ரெண்டு பாயிண்டர், ஃப்ரண்ட் ரியர் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம ஆட் பண்ண சொன்னால் பின்னாடி ஆட் பண்ண போகிறோம். டெலிட் பண்ண சொன்னாங்க, ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா முன்னாடியிலேருந்து டெலிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நோடுனா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸ்ட்ரக்ட் எல் நோட், அந்த நோடுக்குள்ளார முதல்ல ஒரு டேட்டா, அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர். அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் எல் நோட் ஸ்டாராகவே இருக்கணும் இல்லையா. இந்த நோடையே பாயிண்ட் பண்ணுற ஒரு பாயிண்டர், அதனால் இந்த ஸ்ட்ரக்ட் எல் நோடுக்கான ஒரு பாயிண்டர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைப் டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் எல் நோட் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நோடுன்னு டைப் பண்ணிக்கலாம் இனிமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. கியூவையே நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளார கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளார நீங்கள் கொடுக்கும்போது டபுள் பாயிண்டர்லாம் தேவைப்படாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்னு நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இதுக்குள்ளார போயிட்டு கியூனா நமக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு பாயிண்டர் தேவைப்பட போகுது இல்லையா. ஸோ ரெண்டுமே என்ன பாயிண்டர், நோட் பாயிண்டர். ஸோ நோட் ஸ்டார், நோட் ஸ்டார் ஃப்ரண்ட், அதே மாதிரி நோட் ஸ்டார் ரியர் அப்படின்னு ரெண்டு பாயிண்டரை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். மெயின்குள்ளார வந்து கிரியேட் கியூ அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணனா, அது எனக்கு ஒரு கியூக்கான ஸ்பேஸை மெமரியில் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு அந்த கியூக்கான ஒரு பாயிண்டரை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ஓகேங்களா, இனிமே தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கியூக்கான பாயிண்டரை கொடுக்க போகுது. இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்னு, அந்த ஸ்ட்ரக்ட் கியூன்ற ஸ்ட்ரக்சருக்கான ஒரு பாயிண்டர். ஓகேங்களா, கியூ ஒன் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கியூ வேணாலும் சைமல்டேனியஸாக க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா, கியூ டூ கியூ த்ரீ அப்படின்னு. ஒரு ஒரு தடவை நம்ம க்ரியேட் கியூ கால் பண்ணும்போதும் ஒரு கியூக்கான ஸ்பேஸை அது மெமரியில் ரெடி பண்ணிவிட்டு அதோட பாயிண்டரை திரும்பி கொடுக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம சைமல்டேனியஸாக நிறையா கியூஸை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த கியூக்குள்ளார என்ன இருக்க போகுதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்படின்ற ரெண்டு பாயிண்டர் தான் இருக்க போகுது. பட் அது ரெண்டு இருந்தாலே நமக்கு போதும் இல்லையா, ஃப்ரண்ட் என்ன ரியர் என்னன்றது தான் தெரியணும். நடுவில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நோடு நம்ம அலோகேட் பண்ணி லிங்க் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இந்த க்ரியேட் கியூ அப்படின்ற ஃபங்க்ஷனை எழுதிடலாம். இந்த க்ரியேட் கியூ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்லாம் எதுவும் கிடையாது, அது ஒரு கியூ பாயிண்டரையே ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸ்ட்ரக்ட் கியூ ஸ்டார் அப்படின்றது தான் அதோட ரிட்டர்ன் டைப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த பாயிண்டரை தான் நம்ம இங்கே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் மேலாக் யூஸ் பண்ணி ஒரு கியூக்கான ஸ்பேஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் கியூ அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஒரு கியூக்கான சைஸை அது மெமரியில் அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு வாய்டு பாயிண்டரை திருப்பி கொடுக்கும். அதை நம்ம ஸ்ட்ரக்ட் கியூக்கான பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பாயிண்டரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் அந்த பாயிண்டருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணி ஒரு கியூக்கான இடத்த ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அதற்கான பாயிண்டர் இருக்கு. இப்போது அந்த பாயிண்டரை வச்சுட்டு நம்ம இந்த பியோட ஃப்ரண்ட்டை நல் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பியோட ரியரையும் நல்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு கியூ காலியாக தான் இருக்குது, அதனால தான் கடைசியாக ரிட்டர்ன் பி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த பாயிண்டரை அது ரிட்டர்ன் பண்ணிவிடும். அதை தான் நம்ம இங்கே வாங்கி
இந்த Q1ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட தனித்தனி க்யூஸ் இருக்குது. Q1ன்றது தனி க்யூ, அதுக்கு தனியாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. Q2ன்றது இன்னொரு க்யூ, அதுக்கு தனியாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கும். ஸோ நம்ம Enqueue Dequeue-லாம் பண்ணும்போது இந்த க்யூவில் Enqueue பண்ணிடு அப்படின்னு அந்த பாயிண்டரையும் சேர்த்து அனுப்ப போகிறோம். ஸோ நம்ம எழுத போகிற மெத்தட் வந்து அந்த பாயிண்டரை வச்சுக்கிட்டு அந்த க்யூவில் தான் Enqueue பண்ணும். பொதுவாக ஒரே ஒரு க்யூ அப்படின்னு எழுதாமல் நம்ம எவ்வளோ க்யூவை வேணாலும் சைமல்டேனியஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். Enqueue Q1ல 5 Enqueue பண்ணிரு, Q1ல 7 Enqueue பண்ணிரு, அதே மாதிரி Q2ல 8 Enqueue பண்ணிரு அப்படின்னு கூட நம்மளால் கொடுக்க முடியும், நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி Dequeue பண்ணும்போதும் Q1லேருந்து Dequeue பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி Q2லேருந்து Dequeue பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு கூட நம்மளால் கேட்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம Enqueue எழுதிடலாம். ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. Enqueue அப்படின்ற மெத்தடுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட் க்யூக்கான ஒரு பாயிண்டர் வரப்போகுது. ஓகேங்களா? சாரி, ஸ்டார் க்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வேல்யூவும் வரப்போகுது. முதல்ல நம்ம ஒரு நோடை அலோகேட் பண்ணி வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Enqueue 5 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 அப்படின்ற வேல்யூவை இந்த க்யூவில் ஆட் பண்ணணும். பின்னாடி தான் போய் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்போவுமே நம்மக்கிட்ட ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் இருக்க போது, ரியர் அப்படின்ற ஒரு பாயிண்டரும் இருக்க போது. இந்த ஃப்ரண்ட் வந்து க்யூவோட ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற அந்த நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரியர் எப்போவுமே கடைசி நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது அது பின்னாடி போய் தான் ஆட் ஆகணும். எடுத்து கொடுக்க சொன்னால் தான் முன்னாடியிலேருந்து எடுத்து கொடுக்கணும், ஃப்ரண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நியூ நோட முதல்ல அலோகேட் பண்ணணும். அதில் அவங்க கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை முதல்ல செஞ்சிடலாம். மேலாக் ஆஃப் சைஸ் ஆஃப் நோடு, நோடு அளவுக்கான சைஸில் நமக்கு இடம் தேவை. மெமரியில் ஒரு நோடை அலோகேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை வந்து நோட் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு நோட் பாயிண்டரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். நியூ நோட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அந்த நோட் பாயிண்டருக்கு. இப்போ இந்த நியூ நோடுக்கான ஸ்பேஸ் ரெடி ஆயிடுச்சு மெமரியில். ஓகேங்களா? அந்த நியூ நோடோட டேட்டாவில் இவங்க அனுப்புகிற இந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி விட்டுடலாம். ஈக்குவல் டு வேல்யூ. இப்போது இதோட இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் என்ன ஸ்டோர் பண்ணணும்னு பாருங்கள். இது கட்ட கடைசியில் வந்து சேரப்போகுது இல்லையா, பின்னாடி தான் இருக்க போகுது. இது எதையாவது பாயிண்ட் பண்ணணுமா? கிடையாது. இருக்கிறதுல இதுதான் கடைசி நோட்னா எப்போவுமே இதோட நெக்ஸ்ட்டில் நல்னு தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு மேலே பாயிண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. இது கடைசியில் வந்து சேர்ந்துக்க போகுது. ஸோ எப்போவுமே நம்ம Enqueue பண்ணும்போது கடைசியில் தானே சேர்க்குறோம். அதனால் அந்த நியூ நோட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் எப்போவுமே நல் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன், நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னவாக இருக்க போகுதுன்னா எப்போவுமே நல் அப்படின்னு தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடணுமா? எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரியர் இனிமேல் இதை பாயிண்ட் பண்ணக்கூடாது. இங்கே பின்னாடி இன்னொரு நோடு வந்துச்சுல, இதை தானே இப்போ பாயிண்ட் பண்ணணும், இங்கே பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ரியர் இங்கே தானே இருக்குது இல்லையா, அந்த ரியரோட நெக்ஸ்ட்டை முதல்ல மாற்றி விடணும். என்னன்னு மாற்றணும், நம்மளோட நியூ நோடு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், இந்த பழைய ரியர் இப்போதைக்கு என்ன ரியராக இருக்கோ அதுக்கு அடுத்து போய் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு பின்னாடி போய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரியரோட நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற அந்த நியூ நோட் தான். ஓகேங்களா? அதை தவிர நம்ம ரியரே அப்புறம் மாற்றி விட்டுருணும். இப்போ ரியர் என்னது, புது ரியர் என்னென்னா நம்ம நியூ நோட் தான். ஏன்னா அதுதான் இப்போ கடைசியாக போய் ஆட் ஆக போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த பழைய ரியர் இப்போதைக்கு எது ரியர்னு இருக்கோ அதோட நெக்ஸ்ட்டை நியூ நோடுன்னு ஆக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு இதுதான் ரியர், அதோட நெக்ஸ்ட்டை நம்ம மாற்றிட்டோம். அப்புறம் ரியரே மாற்றணும். ஏன்னா இப்போ இதுதான் லாஸ்ட்டாக வந்து உக்காந்துருக்கு, இதுதான் ரியர்னு மாறணும். ஸோ அதனால் ரியர் ஈக்குவல் டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண நியூ நோட். இங்கே ரியர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி க்யூவோட ரியர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய க்யூ இருக்க போகுது. வெறும ரியர்னு சொன்னால் எந்த க்யூவோட ரியர்னே அதுக்கு தெரியாது, எரர் வந்துடும். ஸோ அதனால் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல எந்த க்யூ அப்படின்ற பாயிண்டரை வாங்குகிறோம் இல்லையா. ஸோ இந்த மெத்தடுக்கு எந்த க்யூ வருதோ
எந்த பாயிண்ட்டில் அவங்க அனுப்புகிறாங்களோ அந்த க்யூவோட ரியரை இந்த மாதிரி மாற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஒரு தடவையும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் இந்த க்யூவோட ரியர் அப்படின்னு. இந்த இடத்துல வேணும்னா கடைசியாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பிரிண்ட் எஃப் என்க்யூடு பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன வேல்யூவை என்க்யூ பண்ணோம் அப்படின்றத கொடுத்துடலாம். இது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிக்யூ எல்லாம் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, நான் இப்போ பில் பண்ணுறேன், எரர்ஸ் வரல. ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒழுங்காகவே வரல, ப்ராசஸ் ரிட்டர்ன் மைனஸ் சம்திங் அப்படின்ட்டுன்னு எரர் ஆகி முடிஞ்சிருக்கு. ப்ரோக்ராமே ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் ஆகலை. நான் இங்கே என்க்யூ பண்ண சொன்னதெல்லாம் பண்ண முடியல. அதால் சப்போஸ் ஆயிருந்துச்சுன்னா என்க்யூடுன்ற மெசேஜ் வந்திருக்கும்ல, வரல. ஸோ ஒரு வேல்யூவை கூட அதால் என்க்யூ பண்ண முடியல. என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஒரு லைனாக பாருங்கள் எந்த எரர் லைனில் எரர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு. இதில் நியூ நோட் நம்ம அலோகேட் பண்ணுறோம், அதில் எதுவும் பிரச்சனை வர சான்ஸ் இல்லை. வேணும்னா நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அலோகேட் ஆச்சா அப்படின்றதுக்கு இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கும் அந்த எரருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, எனிவேஸ் டேட்டாவை அசைன் பண்ணுறோம், இங்கேயும் பிரச்சனையாக சான்ஸ் இல்லை, இங்கேயும் பிரச்சனையாக சான்ஸ் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள் க்யூவோட ரியரோட நெக்ஸ்ட்டை நம்ம நியூ நோட் அப்படின்னு அசைன் பண்ணுறோம் இல்லையா. முதல் முதல்ல ஆரம்பமே நமக்கு அடி வாங்குது, ஒன்று கூட அதால் என்க்யூ பண்ண முடியல இல்லையா. ஆரம்பத்தில் ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டும் நல்னு இருக்குது, ரியரும் நல்லுன்னு இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்டும் நல் ரியரும் நல் அப்படின்னு இருக்கிறப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த க்யூவோட ரியர் இருக்குது இல்லையா அதோட நெக்ஸ்ட்டை நியூ நோடுன்னு ஆக்குன்னு சொல்கிறோம். இந்த க்யூவோட ரியரே நல்னு இருக்குது, நல்லோட நெக்ஸ்ட்டாக அது எங்கேன்னு போய் மாற்றும். நல் அப்படின்னாலே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை இல்லாத நோடோட நெக்ஸ்ட்டை நீ மாற்றுன்னு நம்ம சொல்கிறோம், அதனால தான் எரர் வருது. ஓகேங்களா, ஆரம்பத்தில் முதல் முதல்ல போய் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அதை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணணும் ஸ்பெஷலாக. சரி, இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் முதல் முதல்ல இன்சர்ட் பண்ணுறோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது? ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்டும் நல்னு இருக்க போது, ரியரும் நல்லுன்னு இருக்க போது. ஸோ எதை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த க்யூவோட ரியர் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்துச்சுனாலே இதை செய்யக்கூடாது, அப்போ நம்ம வேறு ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இல்லாதப்போ மட்டும் நம்ம இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது க்யூவோட ரியர் நல் அப்படின்னா முதல் முதல்ல போய் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆடிங் த ஃபர்ஸ்ட் element of the queue. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா ரியர்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃப்ரண்ட்டு நல்னே அப்படியே விட்டுற முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின கோடில் என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டை நம்ம கை வைக்கவே இல்லை, அப்போ அது பாட்டு நல்னே தான் இருக்கும். என்க்யூ பண்ணும்போது நம்ம பின்னாடி தான் போய் ஆட் பண்ணுறோம், ரியரை தான் மாற்றணும், ஃப்ரண்ட்டை கை வைக்க தேவை இல்லை தான். பட் முதல் முதல்ல போய் ஒரு நோடு ஆட் பண்ணுறோன்றப்போ ஃப்ரெண்ட்டை நம்ம நல்னு இல்லாமல் நியூ நோட்னு மாற்றி விடணும் இல்லையா. அப்போ தானே இந்த ஃப்ரெண்ட்டு இந்த நியூ நோடை பாயிண்ட் பண்ணும், ரியரும் அதே நோடு தான் பாயிண்ட் பண்ண போது. இருக்கிறது ஒரே நோட்னா அப்படி தான் இருக்கும், பின்னாடி பின்னாடி ஆட் பண்ண பண்ண ரியர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே போகும் கடைசியில் எது இருக்கோ அந்த நோடுக்கு. பட் ஒரே ஒரு நோடு தான் இருக்குன்னா அதுதான் ஃப்ரெண்ட், அதுதான் ரியர் அப்படின்னு தானே இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆரம்பத்தில் மட்டும் இந்த க்யூவோட ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு அசைன் பண்ணி விட்டுடலாம். அப்போது கரெக்டாக ஃப்ரண்ட்டும் இந்த நோடை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் டிக்யூ பண்ண சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த நோடை எடுத்து கொடுக்க முடியும் இல்லையா. ஃப்ரண்ட்டை நம்ம மாற்றாமையே விட்டுட்டோன்னா நல் அப்படின்றத மாறாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கும், டிக்யூலாம் ஒழுங்காகவே ஒர்க் ஆகாது அப்புறம். ஸோ அதனால நம்ம இந்த சினாரியோவை இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்டில் கை வச்சா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என்க்யூ பண்ணுறப்போ ஃப்ரெண்ட் அது பாட்டு இருந்துட்டு போகுது, நம்ம பின்னாடி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ரியரை தான் நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்டை மாற்றோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்க்யூடு 5, என்க்யூடு 7, என்க்யூடு 8ன்னு வருது. டிக்யூ பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது தெரியும் நமக்கு. டிக்யூவையும் எழுதிடலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம டிக்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிக்யூ பண்ணும்போது இந்த டிக்யூ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இந்த
pointer input ஆ வரப்போது இல்லையா struct q pointer ஒன்று வரப்போது ஸோ அதை நம்ம பேராமீட்டராக வாங்கிக்கலாம் அந்த கியூலேருந்து தான் டிக்யூ பண்ணணும் எந்த கியூலேருந்து டிக்யூ பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக அந்த கியூலேருந்து தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போதுன்னா டிக்யூ பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை திருப்பி அனுப்பிச்சி விடணும் எந்த வேல்யூவை டிக்யூ பண்ணிச்சோ அதை அனுப்பிச்சி விடணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒருவேளை கியூவே எம்டினா இந்த கியூவோட ஃப்ரண்ட்டை இன்னும் நல்லனே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கியூவில் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கியூ எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் நம்ம பிரிண்டஃப் QSMT அப்படின்னு பிரிண்ட் பண்ணி விட்டுறலாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணால் ரிட்டர்ன் இன்ட்மென் அப்படின்னு கொடுத்துடலாம் ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அதனால் இன்டீஜரோட மினிமம் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த சினாரியோ செக் பண்ணியாச்சு மெயினாக இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அந்த டேட்டாவை தான் அனுப்பிச்சி விடணும் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் 9 தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது டிக்யூ பண்ண சொன்னாங்கன்னா இந்த 9-ஐ தான் நம்ம திருப்பி அனுப்பிச்சி விடணும் இந்த நோடை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு இதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி மாற்றி விட்டுருணும் ஓகேங்களா இனிமேல் இது நமக்கு தேவையில்லை டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துருன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த நோடையே நம்ம டெலிட் பண்ணிடணும் இப்போது இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு ஆயிடும் அதுக்கு அடுத்து எந்த நோடு இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட்டுன்னு ஆயிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத டெலிட் பண்ண போகிறோம் அதுக்காக எடுத்த உடனே டெலிட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி பண்ணிட்டோன்னா இந்த அடுத்த நோடு என்ன அட்ரஸில் இருக்குன்னே நமக்கு தெரியாது இந்த அடுத்த நோடு எங்கே இருக்குன்றது தான் இப்போது இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் இருக்குது இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டெலிட் பண்ண வேண்டிய நோடை இந்த மாதிரி ஒரு நோட் பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் டிஇஎல் அப்படின்னு அதில் நம்ம டெலிட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ரண்ட் நோட் தானே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்டை அடுத்த நோடை பாயிண்ட் பண்ணணும் இல்லையா ஸோ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு என்னன்னா இப்போ இருக்கிற ஃப்ரண்ட்டோட நெக்ஸ்ட்டு தான் ஓகேங்களா இப்போ புது ஃப்ரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃப்ரண்ட் என்னவோ அதோட நெக்ஸ்ட்டு தான் புது ஃப்ரண்ட்டாக ஆக போகுது ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இந்த கியூவோட ஃப்ரண்ட் அப்படின்னு ஆரோ மார்க் கொடுக்கணும் ஓகேங்களா ஃப்ரண்ட் நம்ம கொடுத்த இடத்துலலாம் இந்த கியூவோட ஃப்ரண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால நம்ம இந்த டெலிட் அப்படின்ற நோடை ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம் டிஇஎல் அப்படின்ற நோடை ஃப்ரீ பண்ணிடலாம் பட் என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா எப்படி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவீங்க ரிட்டர்ன் என்னன்னு கொடுப்பீங்க டெலிட் பண்ண நோட்லேருந்து டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியாது டெலிட்டே பண்ணியாச்சுல அப்புறம் எப்படி டேட்டாவை எடுக்க முடியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டெம்ப்ரரி வேரியபிளில் இந்த டேட்டாவை முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி அனுப்பும்போது இந்த டெம்ப்ரரி வேரியபிளை அனுப்பிச்சி விட்டுடலாம் ஸோ தட் நம்ம இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ண மாட்டோம் இதில் நம்ம மெயினாக செய்ய வேண்டியது இந்த ஒரு லைன் தான் ஓகேங்களா ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட் இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதுதான் மெயின் லைன் இங்கே அதுக்காக அதை மட்டும் நம்மளால் செய்ய முடியாது நம்ம டேட்டாவை அனுப்பணும் அந்த நோடை டெலிட் பண்ணணும் தேவையில்லாத நோடை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்டை பத்திரமா டெலிட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்டை மாற்றி விடுறோம் அதுக்கப்புறம் இந்த டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக டேட்டாவை அனுப்பிச்சி விடுறோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துருவோம் இதை நான் ரன் பண்ணுறேன் 578 என்கியூ ஆகியிருக்கு மறுபடியும் 578 அதே ஆர்டரில் டிக்யூவும் ஆகியிருக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது நான் எல்லாத்தையுமே Q1 ஆட் பண்ணிவிட்டு Q1லேருந்து தான் டிக்யூ பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை டிக்யூ பண்ணி பார்ப்போம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு நான் ரன் பண்ணுறேன் 578 அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்துச்சு அடுத்தது 5 உள்ளே போயிடுச்சு ரெண்டாவது தடவை உள்ளே போகும்போது ஏதோ எரர் வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுச்சு எப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 என்கியூ பண்ணிவிட்டு 3 டிக்யூ பண்ணிட்டோம் கியூ எம்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்கியூ பண்ணும்போது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன பிரச்சனைனா இப்போ இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட் இங்கே இருக்கும் ரியர் இங்கே இருக்கும் டிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா
இதை ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்டு இங்கே வந்துடும், ரியரும் இதே தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நோட் டெலிட் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு தடவை டிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது நம்ம இந்த இடத்துல டிக்யூ பண்ணும்போது என்ன செய்கிறோன்றத பாருங்கள். ரியரை நம்ம கை வைக்கவே இல்லை ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட நெக்ஸ்ட்டுன்னு மாத்திரம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்னு இருக்கும் இல்லையா, அதனால் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக நல்னு ஆயிரும். அதாவது ரெண்டு எலமெண்ட் இருக்குது, ரெண்டுத்தையுமே டிக்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டும் டெலிட் ஆகிடுச்சு. இப்போது அப்போது என்ன ஆகணும், ஃப்ரண்ட் மட்டும் நல்னு ஆனால் பத்தாது, ரியரும் நல்னு நம்ம மாற்றணும் இல்லையா. டிக்யூ பண்ணும்போது இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் டிக்யூ பண்ணிட்டோம், கடைசி இருக்கிற எலமெண்ட்டை டிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்ம ரியரை இங்கே எதுவுமே செய்யறதில்ல. யூஸ்வலாக டிக்யூ பண்ணும்போது ரியர் எதுவும் செய்ய வேண்டாம் தான், ஆனால் இருக்கிற கடைசி எலமெண்ட்டையே நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ ரியர் எதையாவது பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது தப்பு இல்லையா, அதை வந்து நம்ம மறுபடியும் நல் அப்படின்னு மாற்றி விடணும். கடைசி எலமெண்ட்டை எடுக்கிறப்ப தான் மாற்றணும் இல்லையா. கடைசி எலமெண்ட் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த கியூவோட ஃப்ரண்ட் ஈக்குவல் டு கியூவோட ஃப்ரண்ட்டோட நெக்ஸ்ட்டுன்னு மாற்றுறோம்ல, அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த கியூவோட ஃப்ரண்ட்டு இப்போ நல்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு மேலே எலமெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக நல்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல எப்படியும் நல்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஃப்ரண்ட் நல்னு ஆயிரும். ஸோ ஃப்ரண்ட் நல்னு ஆயிடுச்சுன்னா அப்போது ரியரையும் நல்லுன்னு ஆக்கிரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வென் லாஸ்ட் எலமெண்ட் இந்த கியூ இஸ் டெலிட்டட், அப்போ நம்ம இதை செஞ்சே ஆகணும். ஏன்னா இதை செய்யாமல் விட்டுட்டோன்னா ரியர் பார்ட்டு வேற எதையோ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல என்கியூ பண்ணும்போதெல்லாம் கண்ணா பின்னான்னு என்கியூ ஆகி அதனால தான் நமக்கு சரியாக ரிசல்ட் வரல. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், கரெக்டாக வருது. 578 என்கியூ ஆகியிருக்கு, 578 டிக்யூ ஆகிருச்சு. அதாவது கியூவே மறுபடியும் எம்டி ஆயிடுச்சு. மறுபடியும் புதுசாக 57 என்கியூ பண்ணுறோம், டிக்யூ பண்ணும்போது 57 அப்படின்னு கரெக்டாக அது வெளியில் எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்படின்ற ரெண்டு பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு பாயிண்டர் யூஸ் பண்ணுறதுனால என்கியூ பண்ணும்போது நம்ம பின்னாடி போய் தான் ஆட் பண்ணுறோம், ரியரை மட்டும் மாற்றினா போதும். ஆனால் முதல் முதல்ல ஒரு எலமெண்ட்டை என்கியூ பண்ணுறோன்றப்போ ஃப்ரண்ட்டையும் மாற்றணும். அதே மாதிரி டிக்யூ பண்ணுறப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறோம், அதனால் ஃப்ரண்ட்டை மட்டும் மாற்றினா போதும் தான். இருந்தாலும் கடைசி எலமெண்ட்டை டிக்யூ பண்ணும்போது ரியரையும் மாற்றணும். வேணும்னா நம்ம இஸ் எம்டி அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இஸ் எம்டி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த கியூவோட பாயிண்டரை நம்ம கொடுக்கணும். இந்த கியூ எம்டியான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இஃப் கியூவோட ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்னாலே கியூ எம்டின்னு தான் அர்த்தம். ரிட்டர்ன் ஒன் அப்படின்னு கொடுத்துடலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். எம்டினா ஒன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஜீரோ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம் இங்கே வெளியில் வந்துட்டு. இதே மாதிரி பீக் மெத்தட் வேணால் எழுதிடலாம், இல்லைன்னா எலமெண்ட் அட் ஃப்ரண்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த எலமெண்ட் என்ன ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றத மட்டும் எடுத்து கொடுக்கணும், டெலிட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எம்டி செக்கை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஒருவேளை எம்டியாக இருந்துச்சுன்னா எம்டின்னு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக அதை பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு சிம்பிளாக நம்ம டைரெக்டாக ஒரு ரிட்டர்ன் இந்த கியூவோட ஃப்ரண்ட்டோட டேட்டா அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அந்த டேட்டா மட்டும் ரிட்டர்ன் ஆயிரும், வேறு எதுவும் செய்ய வேணாம். இதில் நம்ம எழுதின எந்த மெத்தட்லையுமே நம்ம லூப்பே போடவே இல்லை. ரெண்டு பாயிண்ட்ரு வச்சுருக்கிறதுனால ஈஸியாக பின்னாடி ஒரே ஸ்டெப்பில் ஆட் பண்ணிடும். ஒரு ஸ்டெப் இல்லை தான், ஒரு 4-5 ஸ்டெப் வருது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த கியூக்கும் அதில் போய் ஆட் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அந்த கியூவில் இருக்கிறது 4 எலமெண்ட்டு தான், 5வதா போய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஆகப்போகுது. இல்லை கியூவில் லட்சக்கணக்கான எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ நம்ம போய் என்கியூ பண்ணுறோன்னாலும் அதே டைம் தானே ஆகப்போகுது. அந்த சைஸை பொறுத்து, இன்புட்டோட சைஸை பொறுத்து நம்ம செய்கிற எந்த ஆப்ரேஷனும் மாறுபட போகிறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிச்சிடலாம், ஏன்னா நம்ம எந்த லூப்புமே போடலை.
இந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் சில குறிப்பிட்ட டைம் ஆகும்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ டைம் தான் ஆக போகுது இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் க்யூவை பொறுத்த வரைக்கும் லிங்க்டு லிஸ்ட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பிக் ஓ ஆஃப் ஒனில் நம்ம எஃபிஷியண்ட்டாக முடிச்சிடலாம். இதே அரேஸில் பண்ணும்போது நமக்கு அப்படி ஆகலை. என்னாச்சு, நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் இந்த மாதிரி ஓ ஆஃப் ஒனில் நினச்சோன்னா ஸ்பேஸை நிறையா வேஸ்ட் பண்ணும். சரி, ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை மாற்ற ட்ரை பண்ணும்போது அது ஓ ஆஃப் என்ன ஆயிடுச்சு, ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக க்யூவை அரேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சரியே கிடையாது, லிங்க்லிஸ்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த கோடுக்கான லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்ததை. அதுக்கப்புறமா கீக்ஸ்போ கீக்ஸில் போயிட்டு இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் இன் க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தேடினீங்கன்னா நிறையா க்வெஷ்சன்ஸ் வரும், அதெல்லாமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.